இந்தியாவின் முதல் டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் ஜங்கோ உலகம் முழுவதும் வெற்றிநடை போடுகிறது. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், இப்போ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூட்கேஸில் பாதி ட்ரெஸ் தான் வைப்பேன், பாதி ட்ரெஸ் வைக்க மாட்டேன். அப்போ என்ன ஒரு சிலர் கேட்டாங்க, ஏன் எல்லாத்தையும் வைக்க மாட்டேன், எனக்கு கான்ஃபிடென்ட், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்போ போவேன், எல்லாத்தையும் வைக்கிறப்போ நான் போவேன், எனக்கு தெரியும்ல. பார்த்த வரைக்கும் வந்து ஜென்ஸ் அவ்வளோ சண்டை அந்த அளவுக்குலாம் போட்டுக்க மாட்டாங்க பிரதர்ஸ்லாம், அவங்க ஜாலியாக இது பண்ணிடுவாங்க. பட் ஃபீமேல்ன்றப்போ வந்து கண்டிப்பாக ஃபீமேலாம் பிரச்சனை வரும் பிரதர், அது வந்து ப்ராக்டிக்கல், அது நேச்சுராகவே வரும். ராஜு ப்ரோ ஒரு கவுண்டர் போட்டால் எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல பஞ்சாக வச்சேன்னா அதை யாரும் கேட்கல, ஐ மீன் கண்டுக்கலையா இல்லை வேணும்னே பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு வெளிப்படையான ஒரு கான்வர்சேஷன் இருக்க போகுது. காரணம் என்னன்னா, டாப் 100 சிறந்த பெண்மணிகள் பிபி சேர்விச்சதுல ஒருத்தராக இருந்த நம்ம இசை பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு பாதி வெற்றியை கடந்து ஒரு 50 இருந்துட்டு வந்திருக்காங்க. கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்குது, கேட்கலாம். வணக்கம் இசை. வணக்கம். மக்கள் இசை அப்படிங்கிற ஒரு அடைமொழி கூட இருந்துருச்சு, பிக் பாஸ் ஹவுஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அதுதான் மக்களோட இசையாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த 50th டே ஆஃப் ஷோ முடிச்சாச்சு, எலிமினேஷன்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததா, நம்ம ஆயிடுவோன்ற ஒரு ஃபீல் இருந்தது அன்னைக்கு? ஏன்னா ஆல்மோஸ்ட் 50th டேன்னு வந்தோம்னா பாதி ஷோ முடிச்சாச்சுப்பா, அது ஒரு பாதி கிணற தண்ணை கதைன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பாதி கிணற தண்ணாவே பெரிய வெற்றி, அதுக்கப்புறம் மீதி கிணற தண்ணுறது தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த 50th டே என்ன மைண்ட் செட் இருந்தது இசைக்கு? எனக்கே தெரிஞ்சது அந்த வீக். ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு விஷயம் பண்ணுவேன் பிக் பாஸில், ஃப்ரைடே அப்போ வந்து சூட்கேஸில் வந்து ட்ரெஸ் எல்லாம் அமைச்சிடணும், நாமினேஷனில் இருக்கிறவங்களும் ட்ரெஸ் அமைச்சிடணும். ப்ளஸ் சாட்டர்டே என்ன பண்ணுவாங்க, அந்த சேவ் ஆனவங்களுக்கு மறுபடியும் அந்த சூட்கேஸ் அமைச்சிருவாங்க, எவிக்ஷன் ஆனவங்க அந்த சூட்கேஸ் வெளியில் வந்துடும். ஓகே. ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு, இப்போ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூட்கேஸில் பாதி ட்ரெஸ் தான் வைப்பேன், பாதி ட்ரெஸ் வைக்க மாட்டேன். அப்போ என்ன ஒரு சிலர் கேட்டாங்க, ஏன் எல்லாத்தையும் வைக்க மாட்டேன், எனக்கு கான்ஃபிடென்ட், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்போ போவேன், எல்லாத்தையும் வைக்கிறப்போ நான் போவேன், எனக்கு தெரியும்னு. ஸோ இந்த வீக் போன வீக் என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே பேக் பண்ணேன். ஓகே. எல்லாத்தையும் பேக் பண்ணி அப்பயும் கேட்டாங்க, என்ன ஹவுஸ்மேட்ஸ் கேட்டாங்க, என்னடே எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன், நீ தான் போவே, எனக்கு தெரியும், ஸோ நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் சைலண்ட்டாக இருந்தேன், பட் இவ்வளோ நான் கோவப்பட்டிருக்கேன்னா, நான் ஏன் கோவப்பட்டேன்றதுல எனக்கு தெரிஞ்சு மேபி காட்டியிருக்க மாட்டானா எனக்கு தெரியல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும், எப்பயுமே யார் போகிறாங்க போல எங்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்கும், நாங்கள் பேசிடுவோம், அந்த பாட்டை வச்சே நாங்கள் கெஸ் பண்ணி போனாங்க எங்களுக்குள்ளே. எந்த பாட்டை சொல்கிறோம், நாங்கள் சும்மா ஒரு பாட்டு பாடுவோம், ஓகே, அந்த பாட்டு மறுநாள் சனிக்கிழமை போடுறாங்கன்னா அவங்க தான் எவிக்ஷன் அப்படின்னு நாங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவோம் உள்ள. அப்படியா? நாங்கள் எவிக்ஷனுக்கு என்ன பாட்டு வந்து, நான் நைட்டு உட்காந்து இந்த பாட்டு பாடிட்டு இருந்தேன், பன்னாரஸ் பட்டு கட்டி கால, அந்த பாட்டு தான் போட்டாங்க. ஓகே. டவுட் இந்த பாட்டு எப்படின்னா, நான் இப்போ சொன்னேன் நான் தான் பாடினேன் இந்த பாட்டு நேற்று நைட்டு அப்படின்னு. அப்புறம் பன்னாரஸ் பாட்டுனா நான் புடவையும் கட்ட மாட்டேன் அவ்வளோவா. அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து அன்னைக்கு என்னோட எபிசோட் எவிக்ஷனோட அன்னைக்கு வந்து புடவை தான் நான் போட்டுட்ருந்தேன். அந்த இடத்துல வந்து நான் போய் நிற்கிறனாலே நான் என் விஷயத்தை கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கேன் லைஃப்பில். ஸோ அதனால தான் அங்கே போய் நான் நின்றுருக்கேன். ஒருத்தர் மட்டும் அபிஷேக் மேல் கண்டஸ்டண்டா இருந்தாரு. இப்ப ஜெண்டர் பயஸ்டா இதை கேட்க விரும்பல, உள்ள இருக்க எல்லாரும் ஜென்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அட்டாச்ட் ஆகும், ஃபீமேலுக்குள்ள சண்டை போட்டு அவங்க எல்லாரும் வெளியே வந்த 6-5 கண்டஸ்டன்ட்ல எல்லாருமே ஃபீமேல தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் உள்ள இருக்கா? ஏன்னா ஃபீமேல் கண்டஸ்டன்ட் மட்டும் எவிக்ட் ஆகிட்டே இருக்காங்க, அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அபிஷேக் ஒருத்தர் ஓட்டு பிரகாரம் தானே வராங்க, வர்றது எல்லாருமே வந்து மக்களை தானே கேட்கணும் இந்த க்வெஸ்சன். ஏன்னா அவங்க வந்து ஓட் பண்றது வந்து யார் லீஸ்டோ அவங்களதான் வெளியில அனுப்புறாங்க.
நானும் ஓட் படி தான் வந்தேன். அப்போ மக்கள் கிட்ட தான் கேட்கணும் உள்ள நடக்கிற பிரச்சனை. பட் அந்த நாமினேஷன் லிஸ்ட்லயே வந்து அதிகமா வந்து ஃபெமில மேல தான் நாமினேஷன் விழுந்துட்டே இருக்கு. அத பாத்துக்கிங்களா? அப்படியே ஏனா அங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து ஜென்ஸ் அவ்வளவு சண்டை அந்த அளவுக்குலாம் போட்டுக்க மாட்டாங்க பிரதர்ஸ்லாம். அவங்க ஜாலியா அது பண்ணிடுவாங்க. பட் ஃபெமில்ன்றப்போ வந்து கண்டிப்பா ஃபெமிலா பிரச்சனை வரும் பிரதர். அது வந்து பிராக்டிகல், அது நேச்சுரலாவே வரும். சோ ஒரு சின்ன விஷயம்னா ஒரு காஸ்டியூம் கூட வரும், அது கூட வரும். சோ வரும். அதனால எனக்கு உள்ள நடந்தது அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா கன்ஃபெஷன் ரூம் போறப்ப சார் நாமினேஷன் பண்ண போறப்ப அவங்க என்ன வச்சு பண்றாங்கன்ற நம்மளுக்கு தெரியாது. ஓகே. அண்ட் இந்த விஷயத்த நான் வெளிப்படையா கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்த கதையா இருக்கட்டும் சொன்ன விதங்களா இருக்கட்டும் அன்னைக்கு உங்க ஸ்டோரி கேட்டு எல்லாருமே அழுதாங்க அந்த ஸ்டோரி டெல்லிங் மொமெண்ட்ல. அந்த ஸ்டோரி டெல்லிங் மொமெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க உங்களை பார்த்த விதம் வந்து உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்குச்சோ? ஏன்னா நான் இங்கிருந்து வந்திருக்கேன், இந்த பேக்ட்ராப்ல இருந்து வந்திருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்றத இப்போ ஏன்னா எபிசோட் 14 நினைக்கிறேன் அபிஷேக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எக் எடுன்னு அபிஷேக் சொல்லுவார், எடுக்க சொல்லி சொன்ன இசைகிட்ட உடனே எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லைனா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அபிஷேக் அந்த இடத்துல கவுண்டராக போறாரு அப்படின்ற ஒரு கவுண்டர் சொல்றாரு. என்னன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களோட கேரக்டரைசேஷன் நீங்க சொல்லல, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான் இருக்கு. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா அவங்கள டிஃபைன் பண்றதோ? ஏன்னா உங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து முட்டை தான் சொன்னேன், முட்டை தான் இல்லைன்னு சொல்லிரணும் இல்ல முட்டை இருக்குன்னு சொல்லிரணும்? ஃப்ரிட்ஜ்ல நான் சொல்லவே இல்லையே. அத நீங்க சொல்லல, ஆனா அபிஷேக்கும் பிரியங்காவுக்கும் உங்க கான்வர்சேஷன் போறப்ப அது அப்படியே வருது, எங்க வீட்ல ஃப்ரிட்ஜே இல்லனா. நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மையை வெளிக்கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற, நீங்க சொல்லல பேசுறாங்க. அது ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப அவங்கள தான் கேக்கணும், ஏன் மேல தப்பு? உங்க மேல தப்பு இல்ல, இதுதான் நான் கேக்குறேன். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் கொஞ்சம் நீங்க ரொம்ப சட்டிலா ரொம்ப அமைதியா இருந்துட்டீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படியா? இல்ல நான் அமைதியா இல்ல, நான் அதனாலலாம் அமைதியா இல்ல. எனக்கு வாண்டடாவே அங்க வந்து யாரும் என்கிட்ட பேசல, அது நான் சைலண்டா ஒதுங்கிட்டேன் அவ்வளவுதான். நான் அப்ப எல்லாருக்கிட்டையும் ஜெல்லாக ட்ரை பண்ண, நான் எல்லாருக்கிட்ட தான் பேசினேன். அவங்க வந்து என்கிட்ட யாருமே வந்து ஜெல் ஆகல, பேசுறாங்க ஓகே, பட் யாரும் க்ளோஸ் ஆகல. அது வந்து கேம் க்ளோஸ் ஆக முடியாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு செட் ஆஃப் குரூப்போட கனெக்ட் ஆகிற நீங்க ஏன் கூட ஏன் கனெக்ட் ஆகலன்றதுதான் என்னோட கேள்வி. அதனாலதான் நான் வந்து ஒதுங்கினேன் தவிர்த்து, எனக்கு அதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா எல்லார் வீட்லயும் எல்லாமே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டுதான் வாங்கணும், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒரு பாயிண்ட் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க நாமினேஷன் ப்ராசஸ்ல, டூ மச் சென்சிட்டிவோ அப்படின்னு இசையை வந்து எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட்ல சென்சிட்டிவான பர்சன் கொஞ்சம் சொன்னா தொட்டாசினிங்கன்ற ஒரு இதை சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றப்ப, ஏன்னா இப்போ ஆஃப் ஸ்க்ரீன்ல நான் இசையோட பேசுறப்ப இசை வாஸ் கம்ப்ளீட்லி டோட்டலி சேஞ்ச். நான் ஸ்க்ரீன்ல பார்த்த இசையே இல்லைன்னு தோணுச்சு, ஒரு மாதிரி செம்ம ஜாலியா என் கேமராமேன் ஃப்ரெண்டா அவனடி ஜாலியா பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவான பர்சன் பாக்குறப்போ இந்த சென்சிட்டிவ்ன்ற ஒரு உள்ள வர்றப்போ அது எங்க இருந்து மாறுது, அந்த கேரக்டரைசேஷன் சேஞ்ச் எங்க மாறுது? நான் சேஞ்ச் ஆகலை, என்னை சேஞ்ச் ஆக்கிட்டாங்க. ஏன்னா நான் உள்ளே போனப்போ வந்து எல்லாருமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அண்ட் நம்ம நல்லா பாடணும், ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அதுதான், பாடுவேன் ஜாலியாக இருப்பேன். ராஜபுரம் ஒரு கவுண்டர் போட்டால் எல்லாரும் சிரிக்கிறாங்க, அண்ணாச்சி ஒரு கவுண்டர் போட்டால் சிரிக்கிறாங்க, ஆனால் எல்லாமே கொஞ்சம் மொக்கையான கவுண்டர் தான் எனக்கு தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல பஞ்சா வச்சேன்னா அதை யாரும் கேட்கலை, ஐ மீன் கண்டுக்கலையா இல்லை வேணும்னே பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல. அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேசினாலும் கேட்க மாட்டுறாங்க, நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்றாங்கன்றப்போ நான் அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிட்டேன். அவ்வளோ இதுதான், நான் யாரையுமே வந்து நீ பேசுன்னு வாண்டடா கூப்பிட மாட்டேன், நான் போய் பேசுவேன், நீட்ட பேசிதான் ஆகணும்னு இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையும் நீங்க ஜெல் ஆகுறீங்களே, என்கிட்ட ஏன் ஆகலை? ஓகே, அது எனக்கு அந்த க்வெஸ்சன் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. அண்ணாச்சி வந்து ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா, சின்ன பொண்ணு உள்ள அவங்க இருக்காங்க, ஆனா உங்களை வந்து ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணாங்க, சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லி ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இசைக்கு அதை கேட்கறப்பெல்லாம் எப்படி இருந்தது? ஏன் ஏன் அப்படி சொன்னாங்க? ஆக்சுவலி நான் சின்ன பொண்ணுனா என்ன ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்பிச்சிருக்க கூடாது இல்ல, கடைசி பொண்ணுகிட்ட ஒரு பாசமா பேசுவாங்க, பாசமா கூட பேச வேணாம், அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் பேச விடணும் இல்ல, அது அங்க இல்ல எனக்கு. ஓகே, அதனாலதான் அந்த கைப்பிடிச்சு பேசுற டாஸ்க்ல கூட ஒரு ஃபீட்பேக் மாத்தி கொடுக்க சொன்னாங்க இல்லையா, உங்களை எலிமினேஷன் அன்னைக்கு மறுபடியும் சொல்லுங்க. பேசுறது எதுவுமே இல்லைன்னாரு, ஆனா வந்து பேசுறாரு, அதுவும் எனக்கு புரியல அந்த லாஜிக் எனக்கு. ஏன்னா நீங்க அங்கேயே வந்து அதை அப்செக்ட் பண்ணீங்க, எனக்கு இது வந்து அன்னைக்கு வேணாம்னு சொன்னா, இப்ப நீங்க இதே பாயிண்ட் தான் அன்னைக்கும் சொன்னீங்க. பட் ஏன் உள்ள இருந்த ஒருத்தவங்க அங்க சொல்லாம இங்க ஒரு கமல் சார் எபிசோட் வந்தா மட்டும் சொல்றாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் இருந்ததா? அதை நான் அங்கேயே சொன்னேன் எல்லாருக்கிட்டையும், வாரம் வாரம் எல்லாம் நல்லா பேசுறீங்க, சனிக்கிழமை மட்டும் கரெக்டா பேசுறீங்களா, இல்ல நான் தப்பா பேசுறேன் அன்னைக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஓப்பனாவே நாமினேஷன் பண்ணிட்டு வெளில வரப்ப மூஞ்ச பாரு ஒரு மாதிரி இருக்கும், நான் சொல்லிடுவேன் நான் உங்களதான் பண்ணேன் இந்த மாதிரி, நான் போய் ஓப்பனாவே சொல்றேன் எல்லாருக்கிட்டையும் நான் போயிட்டு, எனக்கு அது உறுத்தம்.
எனக்கு அது மனசில் வச்சுக்க வராது. அது ஆக்சுவலாக அது கேம் ஷோ, ஆனால் அப்படி அது அதுதான் அப்படிதான் இருக்கணும். ஆனால் எனக்கு அது வரல. நான் வந்து சொல்லிவிடுவேன், நான் உங்களை நாமினேஷன் பண்ணிட்டேன், எனக்கு கேமாக இருந்தாலும் எனக்கு ஒரு உறுத்தல் இருக்கும், ஏன்னா நான் எனக்கு அப்படி தான், நான் என் கேரக்டர் அப்படி தான். இப்போ சொல்லிவிடுவேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நான் உங்களை பண்ணிட்டேன். அப்போ நான் இப்போ அபிநய இவரோட சொல்லியிருக்காரு, இது ஒரு கேம் தான் ஸ்போர்ட், நம்ம இப்போ வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வரு. இல்லை நான் எனக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது, நான் ஒரு குறிப்பிட்ட உள்ள காலத்தில் வந்து நம்மளை போய் ஒருத்தவங்க நாமினேஷன் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயம்னா இதில் எப்படி போய் நாமினேஷன் பண்ண, இதுதான் கேம் அப்படியே சார் ஓகே அப்படின்ட்டு போயிடும். நீங்கள் வெளியே வரும்போது அண்ணாச்சியோட டேரெக்டாகவே உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது அந்த ஷோவுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய முரண்பாடு இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது, என்ன காரணம் அது? அந்த காரணம் தான் எனக்கும் தெரியல, அவர் வந்து அண்ணா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இல்லை என்ன ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்குன்னு சொல்லுவாங்க, மேபி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம், அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு. நான் உங்ககிட்ட பேசுறேனா, ஓகே நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நீங்க அண்ணாச்சி, நான் இசை, நான் இசையா தான் இருக்கேன், ஓகேவா? நீங்க அண்ணாச்சி, இப்ப நீங்க பேச வரீங்க, நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை, நான் இப்போ ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, ஓகே இந்த மாதிரி இதை பண்ணாத பாப்பா இல்ல அண்ணாச்சின்றேன். அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல என்ன மாறுதுன்னா, நான் சொல்லவே வரலல்ல, நான் ஒரு விஷயத்த சொல்லாமலே அப்படி இல்லைன்னா நான் எதை நினைச்சு சொல்லுவீங்க, எதை நினைச்சிருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்லவே இல்லை. அப்ப அப்படி இல்லைன்னா என்ன? அது எனக்கு புரியல. நீங்க அதை சொல்லியிருந்தீங்க, என்ன பேச விட மாட்டாரு, பேச விடாமலே அவரே ஒரு ஜட்மெண்ட் எடுத்துட்டு அதுதான் சரின்னு சொல்றாரு. அவர் ஒரு ஃபாதர்லி ஃபிகராகவே தெரிஞ்சார். இப்போ நம்ம யங்ஸ்டர் நம்ம அப்பா அப்பா அட்வைஸ் பண்ண நமக்கு பிடிக்காது இல்லையா, மேபி அது ஒரு ராஜு மாதிரி ஒரு கேரக்டரோ இல்லை அங்கே இருக்கிற அபிநய் மாதிரி ஒரு கேரக்டரோ சொன்னால் எடுத்துப்போம், நமக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர் அவர் அந்த பிளட்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபாதர்லி ஃபிகரில் சொன்னதுனால தான் அவர் அந்த ஒரு அப்பா அம்மா ஏஜில் இருக்கிற ஒரு அட்வைஸ் வந்து நம்ம யங்ஸ்டராக இருக்க நம்ம பசங்க உங்களுக்கு செட் ஆகலையோ அவர் சொன்ன விதம். அந்த நிருப்ரோ ஆளுமை பண்ணப்ப கூட பண்ணிருக்கலாமே, நான் பண்றப்ப மட்டும் ஸ்டாப் பண்ணேன். ஆனா நிருப்பு தான் அவர் பிடிக்கும் சொல்றாரு, நிருப்பையும் பிடிக்கும் ராஜுவையும் பிடிக்கும், வெற்றியாளர் எனக்கு இவ்வளவு இருக்கணும், இன்னொருத்தர் வந்து நிருப்பா இருக்கும். மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, அவர்லாம் டிசைட் பண்றது வராது. அதுதான் சொல்றேன், இப்போ நிரு ப்ரோ இப்ப கேப்டன்சி சிபி ப்ரோ பண்ணாரு, அவருக்கு எல்லாருமே ஓகே பண்ணி பண்ணாங்க, அவர் வந்து அன்பா பேசினான்றாங்க. நான் இறங்கி போய் பேசுறேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு கேட்கலன்றப்பதான் எனக்கு கோபம் வருது. தவிர்த்து நான் சின்ன விஷயம் தான், நான் ஐக்கி கிட்ட கூட சொல்லியிருப்பேன், ஐக்கி டாஸ்க் அப்போ வந்து கேட்காம சர்வ் பண்ணா என்னை வந்து திட்டுறாங்க உள்ள, நான் ஓப்பனாவே சொன்னேன் அது டாஸ்க் இல்லாதப்போ நீங்க பண்ணலான்ட்டாரு பிக் பாஸ். அப்ப நான் ஐக்கி கிட்ட சொல்றேன், என்ன கேப்டன்சிலேருந்து எடுத்துருவாங்க, இது ஐக்கியே மென்ஷன் பண்ணிருப்பா, எடுத்துருவாங்க ஐக்கி, நான் சொல்லிட்டு போறேன், நான் சொல்லிட்டு நீ மறுபடியும் அதை பண்றப்ப அப்ப நான் என்ன எப்படி எடுத்துக்கிறது அதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நீ என்ன சொல்றது, நான் என்ன பண்றதுன்னு நீங்க பண்றீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியும் ஒரு சஜஷன் கேட்டிருப்பீங்க, எல்லாருமே வந்து நம்ம லைஃப்ல ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறோம்னா குருகிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்போம், போகலாமா வரலாமா அப்படின்னு. போனதுக்கு முன்னாடி என்ன பேசினீங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீட்பேக் நடந்துச்சு, என்ன பேசினாரு? நான் கேட்டேன், உன்னோட விருப்பம் எதுவுமே, நான் சொல்றது நீ சொல்ற, உன்னோட விருப்பம் அது. இது ரொம்ப சைலண்டா சொல்றீங்கனால கொஞ்சம் போல்டா சொல்ற. உன்னோட விருப்பம்ட்டாரு, என்ன எப்பவுமே அண்ணா சொல்லுவாரு, அண்ணா ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு அண்ணன். ஆனா நான் கேட்டானா இந்த மாதிரி பிக் பாஸ் போறேன், உன்னோட விருப்பம்டா அப்படின்ட்டாரு. போயிட்டு வந்து 50 நாள் கழிச்சு என்ன சொன்னாரு ஃபீட்பேக் பார்த்து? இல்ல நான் இன்னும் பேசல அண்ணா கிட்ட, நான் கர்நாடகால இருக்காரு சொல்லி சொன்னா ஓகே வந்தனா கண்டிப்பா போய் பாத்துருவேன் ஆபீஸ்ல, நான் பேச மாட்டேன், டைரக்டா ஆபீஸ் போயிடுவேன், அண்ணாட்ட போய் பேசுவேன், வந்தாருனா போய் பேசுவேன். ஓகே, பிக் பாஸ்க்குள்ளே நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை பாடலாக பண்ணால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இங்கேருந்தே ஆரம்பிப்போம், கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிற பாடலை இங்கேருந்தே ஆரம்பிப்போம். லிரிக் நீங்கள் தான் லிரிசிஸ்டாக வச்சுக்கா, ஆனால் ஓன்லி பார்த்து யா சரி கேள்வியில் கேட்க, ஒரு ஜாலியான பிக் பாஸை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட ஒரு லிரிக்கலாக ஒரு வீடியோ ஒரு ஒரு சாங்கை சொல்லுங்க. என்னடா வாழ்க்கை இது, பணம் தான் பெருசாகுது, பணத்தோட கம்பேர் பண்ணா உலகம் சிறுசாகுது, யாருக்கிட்ட சொல்லுவோம் எங்க குறைய, இந்த மேடையில பேசுவண்டா நிறைய, அட வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை நீ தாண்டி வந்தா வெற்றி வரும், இங்க அடியும் உதையும் வாங்கி தொங்குது கட்சி கொடி, இது நம்ம காலம் தைரியமா ஏறியடி, கொல கொல்ல கற்பழிப்பு பெருகிடுச்சு நாட்டுல, பணத்தாசை காட்டி ஜனத்தை துரத்திட்டாங்க ரோட்டுல,
நமக்குன்னு உரிமை இருக்கு, எதுக்கு ஒதுங்கி போகணும், தடுக்கிற ஆள உதச்சு ரெண்டுல ஒண்ணு பாக்கணும், மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசை, அதுக்கு அப்பு வைக்க திட்டம் போட்டு கொண்டு வரா நீட்ட, எல்லாருக்கும் ஒரே நீதி இருக்குதா, அட நாங்க கேட்கும் கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதிலு இருக்குதா. அந்த ஒரு எனர்ஜி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, பாட்டு வந்துட்டா இசை வேற ஒரு முகம் தெரியுது எங்களுக்கு. உண்மையாவே என்ன பக்கத்துல போய் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்ல, பாட்டு வந்தா என் வலியும் தெரியும் பிரதர். ஏன்னா நான் இப்ப சொல்லுவேன்ல, நான் அழமாட்டேன்ல, அழமாட்டேன், என்னோட கோபம் அழுது எல்லாமே பாட்டுல மட்டும் தான் காட்டுவேன். நான் யார்கிட்டயும் போயிட்டு எல்லாம் காட்ட மாட்டேன். உள்ள இருந்து வேற ஒரு எனர்ஜி, ஒரு தைரியம் வருது பாட்டில் வரும்போது. அது நைஸ். இந்த எனர்ஜி அந்த தைரியத்தையும் அப்படியே கேப்பப் பண்ணுங்க. அபவுட் பிக் பாஸ் 50 டேஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, அடுத்து இன்னும் ஒரு 50 டேஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ரம்யா கிருஷ்ணன் மேம் ஆங்கரிங் வந்திருக்காங்க, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த எபிசோட. ஸோ கமல் சார் கொரோனா தொற்று வந்து அது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருந்துச்சு, அது வீடியோ கான்ஃபரன்ஸ்லையும் பேசினார். ஸோ இந்த மொமெண்டம் இந்த லாஸ்ட் வீக் இப்போ நடந்துருச்சு, ஒரு நிறைய ஹாப்பனிங் ஆயிடுச்சு 50th டேக்கு அப்புறம். ஆங்கர் சேஞ்ச், உள்ள இருந்தவங்களுக்குலாம் ஷாக் ஆன சீசனே ஒரு இதுவா தான் போயிட்டு இருக்குதுல, எதுவா போயிட்டு இருக்கு இல்ல, சீசனே ஒரு வேற லெவல்ல போயிட்டு இருக்கேன் இல்ல, 5 வருஷமா 4 வருஷமா அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு, ரெகுலரா போயிட்டு இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற ஆங்கர் உள்ள வராங்க. கொரோனான்ற ஒரு பெரிய கொடூரம் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கு. ரம்யா கிருஷ்ணோட ஆங்கரிங் எப்படி இருந்தது பாக்குறப்போ? கமல் சார் மாதிரியே தான் கேட்குறாங்க கேள்வியெல்லாம். நான் பார்த்தேன், ஓகே, எனக்கு புரியுது. வெளியில் வந்து பார்க்குறப்ப தான் புரியுது வேற லெவலில் பண்ணுறாங்க அவங்க. கமல் சார் ஈக்குவல் அவங்களும் பண்ணுறாங்க, குரு சிஷ்யன் வேற சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க அந்த விஷயத்தை. அதை நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஹீல் பி த டைட்டில் வின்னர், இவர் தான் இந்த ஷோக்கான டைட்டில் வின்னர். யார்? சிபி ப்ரோ. சிபி, ஓகே. எனி ரீசன்? எனக்கு பிடிக்கும் சிபியெல்லாம், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் கரெக்டாக இருப்பார் சிபி ப்ரோ அண்ட் அபி ப்ரோ, அபிநய் ப்ரோ, ஐ மீன் அபிஷேக்ல அபிநய் ப்ரோ. அபிநய் அவர் பாவம் எலிமினேஷன்லேருந்து தப்பி 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 வந்து இந்த வீக் தான் கேப்டன் ஆனால் சிபி ப்ரோ இல்லைனா அபிநய் ப்ரோ. எனக்கு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர், இவங்க மட்டும் வின் பண்ணவே மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லுவோம், தாமரேக்கா. என்ன ரீசன்? தப்பு ப்ரோ அவங்க பண்ணுறது, இன்னசென்ட்டாகவும் காட்டிக்கிற ஒரு இதை மாற்றி மாற்றி காட்டிக்கிறல்ல, அது தப்பு. இன்சோமேனியா மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாச வித்தியாசம். நான் உள்ள இருக்கிறப்ப நினைச்சேன் அவங்க தான் வின்னர் சொல்லிட்டு, வெளியே வந்து நான் பார்த்தேன், சில சில ட்ரோல்ஸ் பார்த்தா அதுல இருந்து எனக்கு அந்த கன்ஃபர்ம் போயிடுச்சு. ஓகே, உள்ள வந்து உங்கள ட்ரோல்ஸ் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? ஆ, பார்த்தனே, என்ன நல்ல நல்ல லெவல்ல இருந்துது. என்ன, நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன், இன்னும் நல்லா எவ்வளவு கழி ஊத்துறமோ ஊத்துறேன், நோ ப்ராப்ளம். இல்ல, நிறைய பாசிட்டிவும் பார்க்கணும். இல்ல, பாசிட்டிவும் பார்த்தேன், ஏன்னா நான் அதையும் பார்க்க கூட. ஏன்னா எனக்கு, நான் நிறைய இன்டர்வியூலயும் நான் பதிவு பண்ணியிருப்பேன், எனக்கு நெகட்டிவ்ஸ் கமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் என்ன வந்து நல்லா பூஸ்ட் அப் பண்ணும். இல்ல, இரிட்டேட்டிங். ஆனா நான் என்ன ஒரு ஒரு விஷயம், என்ன தப்பா எதுலையுமே போர்ட்ரேட் பண்ணல, கோவப்படுறேன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நான் எந்த விஷயமும் என்ன என்னென்னமோ நினைச்சாயோ, நம்மளை எப்படிலாம் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கோவப்படுறத மட்டும் தான் காட்டியிருக்காங்க. ஷீஸ் இரிட்டேட்டிங் ஃபேஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு அதை பார்த்தேன்னா, நான் கண்ணாடி பார்த்துட்டேன், நானா அப்படின்னு. ஓகே, கால்குலேட்டிவ் பர்சன் யார்? உள்ள செம்ம கால்குலேட்டிவ் விளாட்றது, செம்ம கால்குலேட்டிவ் விளாட்றோம். எனக்கும் டவுட் தான் உள்ள. எனக்கு தெரிஞ்சு நிரூப் ப்ரோ. நிரூப் ஃபுல் பிளான்டு, எல்லாமே ப்ரீ பிளான்டா, இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும்னு ஸ்கெட்ச் விளாடுறாரு. அது மாறினாலும் இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில வச்சுட்டு இருப்பாரு. ஓகே, பிக் பாஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும், இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும், அது டக்குன்னு மாறுறப்ப இவர் அப்படியே பக்கத்துல இன்னொன்னு வச்சிருப்பாரு, இதை எடுத்து போடுவா. ஓகே, டிமோட்டிவேட்டர். அவங்கள்ட்ட போனாவே நெகட்டிவ் மட்டும் தான் பேசுவாங்க, நெகட்டிவிட்டி ஆர் டிமோட்டிவேட்டர் யாரு? ஐயோ, கண்ணை போத்துற அளவுக்கு யார் அது? எனக்கு பாடும் பிரதர், ஐ மீன் பாட்டு, ஏன் பாட்டுக்குன்னு இல்லை, தனியாக மியூசிக்ன்ற ஒரு இதுக்கு கொடுக்கலாம், அந்த வைப்ரேஷன் கொடுக்கலாம். ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், இப்போ ராஜு ப்ரோ காமெடி பண்ணுறாரு, அண்ணாச்சி காமெடி பண்ணுறாரு, பிரியாங்காக்கா ஹோஸ்ட் பண்ணுறாங்க, தாமரேக்கா நாடகம் நடிக்கிறாங்க, நிரூப் ப்ரோ வந்து எனக்கு தெரியல, அது அவங்கவுங்க தனிப்பட்டதுன்னு தெரியல, பட் அவங்க எல்லாருமே கனெக்ட் ஆகுறது ஒரு மியூசிக்ன்றப்போ, அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ்னா மியூசிக் மட்டும்தான். ஒருத்தர் பார்த்தாலே பேசவே தோணாது அப்படின்ற ஒரு பர்சன் யாரு? அவங்கள பேசவே கூடாது, நம்ம அமைதியா போயிடணும். அதான் இல்ல, நான் அப்படி அங்க யாரு, நான் அப்படி யாரையும் பார்க்கலாம், எல்லார்கிட்டயும் தான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, மேபி அவங்க யாரில், அதுல யாராச்சும் ஒருத்தவங்க என் மேல இருக்கும் இந்த க்வெஸ்சன், கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா. மைக் செட் தோண தோண தோணு பேசிட்டே இருப்பாங்கப்பா, யார் அது? தோண தோண தோணன்னு பேசிட்டே இருக்கா?
45 நிமிஷம் எபிசோட்லயே 40 நிமிஷம் பேசுவாங்க. அப்ப 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் பேசுறவங்களும் இருப்பாங்க. ஏன் காக்கா பேசிட்டே இருப்பாங்க. ஓகே. ஜாலியா பேசுவாங்க. பேசிட்டே இருப்பாங்க. ஆனா சைலண்டாலாம் அவங்க இருந்து நான் பார்க்கல. ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஓகே. ஊமகோட்டம் பேசவே மாட்டார். ஆனா கரெக்டா எலிமினேஷன்ல சிக்க மாட்டாரு. அப்படியே தனியா வந்து அப்படியே உள்ள இருந்துட்டே இருப்பார் சேஃப் ஜோன்ல. யார் அந்த ஊமகோட்டம்? அத நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்புறம் நான் இன்டைரக்டா அப்படி நீங்களா இன்டைரக்டா கேடி நான் டைரக்டா क्वेश्चन கேக்குறேன். டைரக்டா கேளுங்க. சரி ஊமகோட்டம் யாரு? அங்க ஊமகோட்டம்லாம் யாருமே கிடையாது. நீங்க வெளியில அப்படி ஓ என்னடா சொல்றீங்க? உங்களை சொல்லலங்க. உங்களை சொல்லி தான் நீ உள்ள இருந்திருப்பீங்கல்ல. ஆமா. இன்னும் உள்ள இருக்கறாங்க. அந்த ஊமகோட்டம்ல இங்க பாக்குறதே தான் உங்களுக்கு அப்படி போர்ட்ரேட் ஆகுதே. தவிர்த்தாங்க யாருமே அப்படி இல்ல. எல்லாரும் நாங்க வந்து 24 hours கேமரா எங்க வாட்ச் பண்ணது. சோ எது வெளியில வருது எது வெளியில வந்து உங்களுக்கு தெரியல. சோ நீங்க பாக்குறதே வச்சு தான் நீங்க டிசைட் பண்றீங்க. மேபி உங்க தாட்ல என்ன அது நீங்களே சொல்றீங்க. எனக்கு அப்படி தெரியல யாரா. அதெல்லாம் நல்ல நல்ல எபிசோட் பார்க்காம வந்த நீ பாரு பாரு. பாத்துறதா இவ்வளவு பிரச்சனை பேசுற. பாத்துறதா இவ்வளவு சொல்லிருப்பேன் தெரியுமா? சோ இந்த எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, பச்சோந்திக்கு நிறம் மாறக்கூடிய குணம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு மாதிரி இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசக்கூடிய அந்த குணம் கொண்டவர் யாரு? நான் வந்து நீங்களா லாஸ்டா ஒரு எபிசோட் பார்த்தேன் பிரதர், பஞ்சு வந்து பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு யார் வந்து ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு பஞ்சு வைக்கிறாங்களோ அதுல வந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அபிநய் பிரவுண்டர் அவர் எடுத்துறாங்க, மீதி 4 பேர் அஞ்சு பேரு இல்ல லாஸ்டா வரவங்கள ஒருத்தவங்க எடுத்துடணும். ஆனா ரீசன் சொல்லணும். அப்ப சொன்னாங்க நீ கேப்டன் ஆக தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பிரியாங்கா அக்கா தாமரை அக்காவ சொன்னாங்க, அவங்க வந்துட்டாங்க. செகண்ட் வந்து அக்ஷரா வரணும்னாங்க. அப்புறம் வந்து இல்ல அக்ஷரா வேணா வருண் வரணும்னாங்க. அப்ப ஏன் நீங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க? யாரும் மாத்தி பேசல, அங்க குடுக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு ஒருத்தவங்க நீங்க சொல்லிதான் ஆகணும். ஓ ட்விஸ்ட் பண்றதே பிக் பாஸ் தான். ஐயோ நீங்க சொல்றீங்கன்னா சொல்ல மாட்டேன். என்ன பாப்பா நான் தப்பு பண்ணிட்டேனா அங்க போயிட்டு இப்படியா அப்படின்றது வந்து தாமரை அக்கா. நினைக்கிறேன் அதனாலதான் இன்னும் சர்வை பண்றாங்க இருக்கலாம். எனக்கு வராது கண்டிப்பா நினைக்கிறேன். நானும் இசையும் நிறைய நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல கதைகள் பேசியிருக்கோம். ஒரு எல்டர் சிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவ நாளைக்கு போறானா ஃபுல்லாவும் உட்காந்து அவங்கதான் பேசிட்டு இருந்தேன் நானு நைட்டு. நாங்க வந்து சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். பட் நான் ஏதோ இல்ல பேசிட்டு இருந்தேன். பார்த்தா எங்களை பார்த்து அங்க எங்க ஒரு 13 பேர் அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. 13 பேர் 11 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்க நிபான் பெய்டாண்டா உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்க இங்க ரெண்டு பேர் தனியா நின்று பேசிட்டு இருந்தோம். எல்லாருமே நாங்க காயின் எடுக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க எங்களுக்கு தூக்கம் வரலனால பேசிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். எப்பவுமே நாங்க அப்படிதான் பேசுவோம். காயினை பத்தி அதெல்லாம் இல்ல, நார்மலா அவ கிட்ட இருக்கிற விஷயங்கள் பேசுவோம். அவ நிறைய சொல்லிருக்கா இந்த ஸ்டேஜ் உனக்கு ரொம்ப முக்கியம் இசை அப்படின்ட்டு அவளே சொல்லிருக்கா. நீ போக மாட்டேன், நீ இருப்ப, நீ டாப் 5 இருப்ப, இது எல்லாருக்குமே வெளியில இருக்கிறவங்க தெரியும். ஆனா நான் ஏன் வந்து எனக்கும் தெரியல, ஓட் கம்மிட்டாங்க, எப்படி ப்ரோட்ரேட் ஆச்சுன்னு தெரியல. பட் நிறைய பேர் சொன்ன வார்த்தை இது, நீ டாப் 5 இருக்கும் போயிருப்பேன்னு நினைச்சோம். ஆனா தெரியல. ஸோ இந்த கன்வென்ஷனோட எண்டில் நான் முக்கியமாக கேட்க வேண்டியது என்னன்னா, அந்த ஹேட்டர்ஸ் அண்ட் ட்ராலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இசை எப்படி முன்னிலைப்படுத்தப்பட்டாங்கன்னா அந்த அவங்களோட குணாதிசயம் வந்து ஒரு கழிவிறக்கம் கொண்ட, அதாவது தன்னையே தன்னை தாழ்த்திக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாகவும் கொஞ்சம் டூ மச் சென்சிட்டிவாகவும் இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக முன்னிலைப்படுத்தினால தான் நிறைய ட்ராள்ஸுமே அதை முன்னிலைப்படுத்தப்பட்டது. இந்த இரிட்டேட்டிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இசை இங்கே என்ன சொல்ல விரும்புகிறாங்க? சென்சிட்டிவ்னா அதை மட்டும் தான் காட்டியிருக்கானே. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து எல்லா டைமும் எல்லாருமே 24/7 போல்டாக இருக்க மாட்டாங்க. அது கரெக்டான ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். எல்லாருமே எல்லா அதாவது அதான் அந்த தொடர்ச்சியாக சொல்கிறோம்ல, அப்படியே வந்து எல்லோரும் கோபமாக இருக்க மாட்டாங்க. லைஃப்பில் எல்லாருக்குமே சென்சிட்டிவ் இருக்கும், எல்லாருக்குமே கோவம் இருக்கும், எல்லாருக்குமே எல்லா உணர்வும் இருக்குது. பிரதர் அப்போ என்கிட்ட வந்து இருக்கிறத வந்து பாசிட்டிவ் வந்து நான் நல்லா போல்டாக பாடுவேன், நான் போல்டாக இருப்பேன், அதை மட்டும் அங்கே காமிக்காது எனக்கு தெரியல உண்மையாகவே. ஸோ ஒரு சில விஷயம் இங்கே பேசியிருக்கேன், அந்த ஒரு சில விஷயத்த மட்டும் பெருசாக காட்டியிருக்காங்கன்னா, ஸோ காட்டினதால தான் பேசுகிறாங்க. பட் அதுவும் இல்லாமல் கதை சொல்லவா டாஸ்கில், கதை சொல்லட்டுமா டாஸ்கில் வந்து இருக்கிற ஃபேக்ட் சொல்லலைன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்டேஜ். நம்ம இருக்கிற இங்கே வந்து நம்ம என்னத்தை போய் சொல்ல போகிறோம், இருக்கிற உண்மை இங்கே சொல்லலாம்னா நான் எல்லாத்தையும் நான் நிறைய நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஃபீஸ் கூட கட்ட முடியாதுன்னு சொல்லி இல்லையா, அத கூட ட்ரால் பண்ணிருந்தாங்க. ஏன்னா நான் சொல்றது நெகட்டிவ், கவர்மெண்ட் ஸ்கூல்ல எதுப்பா ஹையஸ்ட் ஃபீஸ் பிரைவேட்ஸ்னு சொல்லிருப்பேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எதுப்பா ஹையஸ்ட், அவ்வளவு ஃபீஸ் எங்கப்பா வாங்க போறோம், அதுக்கு எதுக்கு பிரைவேட்னு சொல்லிருப்பேன். புரியுது.
ப்ளஸ் நான் படித்தது செயின்ட் ஆன்ஸ் ஸ்கூல், அங்கே ஃபீஸ் இருக்குது. ஏன்னா இல்லாத விஷயத்தை நம்ம இங்கே சொல்லவே முடியாது. அதுவும் இல்லாமல் நான் ரெண்டுமே தான் சொன்னேன், அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே, எனக்கு தெரியல. இல்லை இந்த ட்ராவல்ஸில் இதை நானும் கண் கூட பார்த்து அதனால தான் உங்கள்கிட்ட கேள்வியாக முன் வைக்கிறேன். மேபி தெரியும், ஏன்னா இப்போ எனக்கு வந்து எல்லாருமே என்னை வந்து லவ் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க, என்ன ஹேட்டர்ஸ் தான் இருப்பான். புரியுதா? எனக்கு அடிக்கடி விஜயா நான் சொல்கிறது ஞாபகம் வரும், எல்லாருக்குமே பிடிச்சிருச்சுன்னா லைஃப் வேஸ்ட்டு அப்படின்ட்டு. பிடிக்காம இருக்கட்டும், நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பிடிக்காம பாதி பேர் பிடிக்காம இருக்கிறது. இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளோ. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் காஸ்டஸ் கலெக்டிவ் போனப்போவோ நான் பார்த்தேன், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டிஸ் என்ன இப்படி வருதுன்றப்போ, ஓகே நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன் அதனால தான் இப்படி வருது. ஓகே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சூப்பர் இசை, நிறைய விஷயங்களை வெளிப்படையாக கேட்டேன், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டீங்க, கேள்வி எந்த கேள்வியும் கேளுங்கன்னு சொல்லி. ஏன்னா நான் வெளியே உள்ள பிக் பாஸில் பார்த்த இசையும் இங்கே நான் நேர்காணலில் பார்த்த இசையும் எனக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆக முடியுது. எவ்வளோட இன்டர்வியூலையும் நான் கடைசியாக சொல்லுவேன், உங்கள் ஃபியூச்சரில் அடுத்து நிறைய நிறைய மேடைகளுக்கு போங்கன்னு. இசைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இன்டர்வியூக்கும் இந்த மேடைக்கு நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரியாளாக ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அந்த சாதனை மிகப்பெரிய விஷயம். ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டோரியில் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேடன் சார்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்டு இன்னும் இதே பல மேடைகள் பல இடங்களில் உயரங்களை தொடரும் சொல்லி வேடன் சார்பாக வாழ்க்கை. இசை, ஆல் தி பெஸ்ட். வணக்கம். கொரோனா டைம் வேறு, அதனால் மக்களே தயவு செஞ்சு எல்லோரும் இந்த மாஸ்க்கையும் மறக்காம ரெகுலராக இனி போட ஆரம்பிச்சிருங்க. இங்கிருந்தே இதை ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இந்த இன்டர்வியூ மூலமா. நன்றி, நீங்களும் மாஸ்க் போட்டு இனிமேல் வெளியே போங்க. ஓகேயா? தேங்க்யூ. வி திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்ஸ் வழங்கும் ஜாங்கோ இந்தியாவின் முதல் டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் உலகம் முழுவதும் வெற்றி நடை போடுகிறது.